வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இப்போது நமக்குள் இருக்கும் சம்பாதிக்கும் திறன் அதிகரிக்கிறதுக்கான ஒரு இரண்டு பரிகாரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சம்பாதிக்கிற திறன் அதிகரித்துக்கான பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சம்பாதிக்கும் திறன் எப்படி நமக்கு ஜாதகத்தில் அமைகிறதுன்ற ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பரிகார முறையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பணம் பத்தும் செய்யும் செல்வத்தை பெறாதவர் வாழ்க்கை அடிக்கடி இடம் மாறும் நிலைமையை அடையும் நேர்மையுடன் பணம் சம்பாதிக்கும் திறனை எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் தருவதில்லை முற்பிறவி பலனால் ஒரு சிலரின் ஜாதகம் நல்ல முறையில் அமைந்துவிடும் சூரிய பகவான் ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்துக்கு மூன்று ஆறு பத்து பதினோரு ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் ஜீவன யோகம் இயற்கையாகவே அவருக்கு அமையப்படும் ஓகேங்களா அவர் பருவ பணத்தை சர்வசாதாரணமாக சம்பாதிப்பார் பணம் பண்ணும் வித்தையை அவர் அறிந்தவர் சரிங்களா சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ஆகிய இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே அவங்க பணம் தான் இருப்பாங்க எப்பவுமே இது போன்ற ஜாதகம் அமையாதவர்கள் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கத்தை காண்பார்கள் அவர்கள் செல்வ சீமானாக மாறாவிட்டாலும் அவர்களது மனைவி மக்களின் நியாயமான முறையில் வாழ வைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு இல்லையா வாழ்க்கையை துணிச்சலோடும் நியாயத்தோடும் கடந்திட எளிய பரிகாரம் செய்தால் அது பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கும் சரிங்களா சரி இப்போ என்ன பரிகார முறை அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் முதல் பரிகாரம் என்னன்னா அபயக்குரலுக்கு உடனே வந்து உதவுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் கிருஷ்ண பகவானும் பெருமாளும் நம்பினவருக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டுவார் எனவே உழைக்கும் வர்க்கத்திடம் சரியான சம்பாத்தியம் இல்லாமல் இருந்தாலும் மனம் தளராமல் இருபத்தி ஏழு சனிக்கிழமைகள் அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் அல்லது கிருஷ்ணர் ஆலயத்திற்கு சென்று நெய்விளக்கு ஏற்றி தரிசித்து வாருங்கள் இருபத்தி ஏழு சனிக்கிழமை நண்பர்களே தொடர்ந்து போனோம் ஓகேங்களா அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் பெருமாள் பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுப்பார் அது நிதர்சனமான உண்மை ஓகேங்களா நடக்காத காரியத்தையும் அவர் நடத்தி தருவார் சரிங்களா ஒருத்தங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம் நண்பர்களே என்னாச்சுன்னா ஒரு அன்பர் தனது ஒரு நம்மளுடைய யூடியூப் சேனலில் பகிர்ந்த ஒரு விஷயத்த உங்களுக்காக ஷேர் பண்ணுற ஒரு அன்பர் தன் மகனது வெளிநாட்டு பயணத்துக்கு கடன் கேட்டும் கிடைக்கலைங்க அவருக்கு அவர் இருபத்தி ஏழு வாரங்கள் பெருமாள் ஆலயம் சென்று விழ கேட்டினார் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவர் அவர் மகனை விசாவுடன் செலவில்லாமல் அழைத்து சென்றார் அவர்கள் இப்போது ஒன்பது வீடுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறதா இந்த பரிகார முறையை பண்ணி உபயோகிச்ச ஒருத்தர் வந்து நம்மளுடைய யூடியூப்லோடைய கமெண்ட் செலக்ஷன்ல போட்டிருந்தாங்க ஸோ இப்படி ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது ஆலயம் சென்று தரிசிக்க முடியாதவர்கள் தினசரி காலையில் பசுமாட்டை தொட்டு வணங்குங்கள் வாழையும் தொட்டு வணங்க தவற விடாதீர்கள் நீங்கள் செய்யும் தொழிலில் நிறைய லாபம் வரும் நம்பினோர் கெடுவதில்லைங்க இது ரொம்ப எளிமையான பரிகாரம் ஓகேங்களா இது கண்டிப்பாக எல்லாராலேயும் செய்ய முடியும் சரிங்களா தினசரி பசுமாட்டை தொட்டு வணங்குங்க வாழையும் தொட்டு வணங்க மறக்காதீர்கள் சரிங்களா இந்த இரண்டு பரிகாரத்தை செய்ங்க உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் கண்டிப்பாக அதிகரிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அன்பர்களே கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு நிச்சயம் புலன் தரும் சரிங்களா இது போன்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்கள் சேனலில் வர உங்களுடைய நம்மளுடைய சேனலேருந்து நிறைய வந்துகிட்டே போது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்